हेलो फ्रेंड्स वेलकम टू गो गिव यू इनकी नम्बर एबिसी जूस एपी से पाकल और आपल और कैरट कैरटी और कैरट मीडियम सैजन रे कैरटेल अर बीट्रूट नम्बर देव लेमन जूस और स्पून वो नालुदीना इले रे स्पून तेन सेतकल जूस इत मिराकल जूसन होटलसा இதில் அழகும் ஆரோக்கியமும் சேர்ந்தே நம்மளுக்கு கிடைக்குது. சருமம் சீராகவும் அழகாகவும் இருக்கவும், கேன்சரை விரட்டவும், வெயிட் கண்ட்ரோலாக இருக்கவும், நுரையீரல் புற்றுநோய் லங்ஸ் கேன்சர் இருக்கிறவங்க தினமும் ஒரு வேளை அப்படின்னு 3 மாதம் கண்டினியூஸாக குடித்தா கேன்சரோட வீரியத்தை குறைக்கும்னு சீன மூலிகை மருத்துவம் கூறுது. இப்போ நம்ம இதோட தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். ரெண்டு 3 புதினா இலை சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தேன் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதில் 2 காய்கறி மற்றும் 1 கனி இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக இருக்குது. உயிர்காக்கும் ஆன்டி ஆக்சிடெண்ட் சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது. அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வேணால் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தம் 1.5 டம்ளர் தண்ணி தேவை. நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அரைச்சதை இந்த மாதிரி வடிச்செடுத்துடலாம். இதில் விட்டமின் ஏ, B1, B2, B6, B9, B3, சி, இ, கே, துத்தநாகம், மக்னீஷியம், பொட்டாசியம், அயன், கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், தாமிரம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இது வந்து இதயம் மற்றும் நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு உதவும். ஹார்ட் அட்டாக் வராமல் குறைக்கிறதுக்கும், கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உதவி செய்யுது. பிம்பிள்ஸ், சரும சுருக்கம், அல்சர், அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகவும் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதை டீடாக்ஸ் ஜூஸ்னு சொல்லலாம். ரத்தத்தை சுத்திகரித்து ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும். மெமரி பவர் அதிகரிக்கும். 15 நாள் கண்டினியூஸாக குடித்தா இந்த ஜூஸோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண் கூட தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.